சுண்டைக்காயில் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புரதம், கால்சியம், இரும்புச்சத்து போன்றவை அதிகமாக நிறைந்துள்ளன. அதனால் சுண்டைக்காயை அவ்வப்போது நமது உணவில் சேர்த்து கொள்ளலாம். மேலும் அதனை நமது உணவில் சேர்த்து கொள்வதனால் ஏற்படும் நன்மைகள் பல ஏராளம். உணவில் சுண்டைக்காயை அதிகமாக சேர்த்துக் கொள்வதால் நமது உடம்பில் இரத்தம் சுத்திகரிக்கப்படுவதுடன் மலச்சிக்கல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் தடுக்கப்படுகின்றன. சுவாசம் தொடர்பான உள்ளவர்கள் தங்களின் அன்றாட உணவில் சுண்டைக்காயை சேர்த்து சாப்பிட வேண்டும். இதனால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். இந்த சுவாச நோய் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விரைவாக விடுதலை பெற முடியும். சுண்டைக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது. எனவே நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் உடல் சோர்வையும் போக்குகிறது. உணவில் வாரம் சில முறை சுண்டைக்காயை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்பூச்சிகள் வெளியேற்றப்படும். வயிற்றுப்புண் பிரச்சனை தீரும். மேலும் தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், மார்பச்சளி, தொண்டைக்கட்டு, ஆஸ்துமா, காசநோய் போன்ற பிரச்சனைகளுக்கு சுண்டைக்காய் நல்ல நிவாரணம் தரும். மேலும் சுண்டைக்காய் முற்றியதாக இருந்தால் இக்காயை வெயிலில் உலர்த்தி பின்பு புளித்த மோரில் சிறிது உப்பு சேர்த்து மேற்கூறிய சுண்டைக்காயை போட்டு ஊற வைத்து உலர்த்தி எடுத்து வற்றலாக எடுத்துக்கொள்ளுங்கள். பின்னர் அதை நல்லெண்ணெயில் வறுத்து பின் நசுக்கி பொடியாக்கி கொண்டு பகலில் ஒரு கைப்பிடி சாதத்துடன் தேவையான அளவு தூளை சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு விட்டு பின் வழக்கம் போல உண்ணலாம். இவ்வாறு தொடர்ந்து ஒரு வாரம் அருந்தினாலே போதும், குடலில் உள்ள கிருமிகள், நச்சுக்கள் போன்றன வெளியேறிவிடும். அந்த அளவு சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த சுண்டைக்காய். இந்த சுண்டை வேர், பாலை வேர் சம அளவு எடுத்து உலர்த்தி பொடி செய்து வஸ்திர காயம் செய்து குப்பையில் வைத்து கொண்டு மூக்கில் உறிஞ்சவும். இவ்வாறு செய்து வருவதனால் மூக்கடைப்பு குணமாகும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.